பாரிஸ் புறநகரில் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதியில் நள்ளிரவில் நடந்த கொடூரம். பாரிஸ் புறநகர் பகுதியில் நபர் ஒருவர் மீது கொடூரமாக தாக்குதல் மேற்கொண்டதுடன் அவரை நிர்வாணப்படுத்தி படம் எடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தமிழர்கள் செறிந்து வாழும் சென்ட்ரனி மாவட்டத்திற்குட்பட்ட ட்ரோன்சி பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. நள்ளிரவு 1:45 மணி அளவில் வீதியில் நடந்து சென்ற ஒருவரை வழிமறித்த குறித்த 6 பேர் கொண்ட கும்பல் அவரை கண்மூடித்தனமாக தாக்கினர். பின்னர் அவரை நிர்வாணமாக்கி தொலைபேசியில் படம் பிடித்தனர். அவர் மீது பெட்ரோல் ஊற்றி கைகளின் ஒரு பகுதியை எரியூட்டியுள்ளனர். வீதியில் நடந்து சென்ற பாதசாரி ஒருவர் இந்த தாக்குதலில் தலையிட்டு பாதிக்கப்பட்டவரை அங்கிருந்து தப்பி செல்ல வைத்துள்ளார். தீயணைப்பு வீரர்களை அழைத்தவர் பாதிக்கப்பட்டவரை அவரது வீட்டில் தங்குவதற்கு அனுமதித்துள்ளார் என்று போலீசார் கூறினர். தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நபரை எரிகாயங்களுடன் பபினியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்தனர். ஆரம்ப தகவல்களின்படி பதுங்கியிருந்த கும்பல் ஒன்றினாலேயே அவர் தாக்கப்பட்டுள்ளதாகவும் பின்னர் பெட்ரோல் ஊற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்டவருக்கு உயிர் ஆபத்துகள் இல்லை என மருத்துவமனை தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் கும்பல் மீது கொலை முயற்சி, கொள்ளை ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.